ஆன்மீக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொதுவாக எத்தனையோ காலமாக நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, அசைவத்தை சாப்பிட்றோம், அசைவத்தை சாப்பிட்டுட்டு விளக்கேற்றலாமா, கோவிலுக்கு போகலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு நிறைய காலமாக இருக்குது. இன்றைக்கி அதுக்கான வீடியோ பார்க்கலாம். வீடாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, உடலும் உள்ளமும் இணைந்து தான் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. அதாவது ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆன்மாவானது லயப்படக்கூடிய இடம்தான் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜையிலையும் நம் மனசும் அதில் முழுமையாக இருக்கணும். இதுக்கும் அசைவத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது நம்ம அசைவத்தை சாப்பிடும்போது அது நம்மளோட குணங்களை மாற்றும், நம்ம உடலை மந்தமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். நம்ம ஏற்கனவே அசைவத்தை பற்றி தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம். அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அசைவம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய குணங்களை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்னு நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஒரு மனிதனுக்கு முக்குணங்கள் இருக்குது: ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். இதில் ரஜோகுணத்தை தூண்டிவிடும் இந்த அசைவம் சாப்பிடுவது மூலமாக. அப்படி செய்கிறதன் மூலமாக நம்ம இறைவனை நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா நம்மளை அந்த நிலைக்கு அந்த அசைவம் எடுத்துகிட்டு போக விடாது. நம்மளுடைய உடலில் அந்த உணவு இருக்கிற வரைக்கும் நம்மளை மந்தமான நிலைக்கு நம்மளை வச்சுருக்கோம், நம்ம ரஜோகுணம் உயர்ந்திருக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடலில் நடக்கிறதுனால நம்மளால் சரியாக இறைவனை வணங்க முடியாது, நம் மனசு அந்த இடத்துல இருக்காது. அதனால தான் அசைவம் சாப்பிடும்போது ஆலயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்னா, அசைவத்துடைய வாசனை வீட்டில் வந்தாலே அந்த வாசனை மூலயமா நம் குணங்கள் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய அந்த எண்ணங்கள் மாறும். பூஜைகள் பண்ணும்போது நம்மங்க பூக்களை வைப்போம், நறுமண பொருட்களை ஏற்றுவோம். அப்போ அந்த சமயத்தில் நமக்கே தெரியாமல் ஒரு நல்ல ஆற்றலை நம்மளால் உணர முடியும். ஆனால் அசைவம் சாப்பிடும்போது அப்படி கிடையாது. அதனால தான் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, வீட்லேயும் சரி ஆலயத்துலேயும் சரி. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா அசைவம் சாப்பிட்டுட்டோம் இல்லை அடுத்த நாள் வீட்டில் விளக்கேற்றலாம் அப்படின்னா தாராளமாக விளக்கேற்றலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னா, வீட்டில் அசைவம் சாப்பிட்டுட்டுக்கு அடுத்த நாள் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க, சாமியை வணங்குறீங்க அப்படின்னா வீட்டில் நறுமண பொருட்களை முதல்ல ஏற்றுங்க, சாம்பிராணியோ வத்தியோ முதல்ல ஏற்றுங்க. அதுக்கப்புறமா பஞ்சகவ்யத்தை திருச்சி விடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. நேற்று தானே சாப்பிட்டோம், இன்றைக்கும் அது இருக்க போதா, இன்றைக்கும் அதை போய் என்னப்போ பிரச்சனை அப்படின்ட்டு உடனே போய் விளக்கு ஏற்றிடாதீங்க அடுத்த நாள். இந்த மாதிரி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அசைவத்துடைய வாசனை நம் மனதை மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி நறுமண பொருட்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஆற்றல் நம்மளால் உணர முடியும். அசைவம் அப்படின்றது நம் வாழ்க்கையில் இப்போ ஒரு உணவு முறையாக மாறிடுச்சு. இருந்தாலும் அசைவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இதை பற்றி எல்லாமே நம்ம தொடர்ந்து வரும் வாரங்களில் பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.